cross my heart and hopes to die. Welcome. தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிக்கிற 48வது படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பே நிலவிக்கிட்டு இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை அறிவித்து பல மாதமாக பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரித்திர பின்னணியில் உருவாகுது அப்படின்ற காரணத்தினால சிம்புவோட சினிமா கேரியர்லேயே அதிக பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படமும் உருவாயிட்டிருக்கு. இதனாலேயே இந்த படத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க படக்குழுவினர். அதனாலேயே ஷூட்டிங்கும் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக சத்யன் சூரியன் ஒப்பந்தமாகி இருக்கார். சத்யன் சூரியன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜுடைய கைதி, மாஸ்டர் உள்ளிட்ட சில படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்காரு. படத்தோட பெரும்பாலான காட்சிகளை பிரம்மாண்டமான அரங்குக்குள்ளே மட்டுமே வச்சு நடத்துகிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர்.